இன்னைக்கு எங்க வீட்ல வந்து இறால் சில்லி பண்ண போறோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதில் வந்து சிக்கன் சில்லி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் மீன் சில்லி செஞ்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் புதுசாக வந்து ராலை வந்து ட்ரை பண்ணி சில்லி ரால் செய்ய போகிறோம். நாங்கள் ராலை சின்ன சின்னதாக துண்டு துண்டாக பீஸாக வெட்டிக்கிட்டு இருக்கோம்.
கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன்னு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வத்தத்தூள் சேர்த்துக்கிறேன்னு, சம்பளம் சார் அதோட சேர்த்துக்கிறேன்னு. இப்போ ராலை வந்து சில்லி சிக்கனுக்கு இதை பொரிச்சு எடுத்துறேன்னு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இப்போ நாங்கள் பூண்டு சேர்க்கிறோம், நாங்கள் பூண்டு சேர்க்குறோம் எண்ணெயோட. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறாங்க. இப்போ கொடை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் பொறிச்சு எடுத்து வச்சிருந்த ராலை தூக்கி அதோட சேர்க்க போகிறோம். இல்லையே எனக்கு தெரியும் உடனே. இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த சாஸ் ஊற்றுறோம். இது என்ன சாஸ்னால் தக்காளி சாஸு, இது எல்லாமே கலந்துருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று பச்சை கலரில் இருந்துச்சா தெரியல. இது எல்லாத்தையும் தான் ஊற்றுறோம். ஏன்னா இந்த சில்லி இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இது தான் தேவை அப்படின்னாங்க. வாசம் வேறு மாதிரி வச்சு எல்லாம் சில்லி சிக்கனை கேள்விப்பட்டிருப்பாங்க. நாங்கள் சில்லி ராலில் ரெடி பண்ணியாச்சு. சில்லி ரால் ரெடி. கொடை மிளகாயோட கொடை வரமாட்டுக்கு ரால் ரெடி ஆகிடுச்சு. சில்லி ரால் புதுசாக ட்ரை பண்ணோம். டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். எப்படி இருக்கு? ஆள் சில்லி சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குது. இதில் என்னடா நாங்கள் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டு.
அந்த சாஸ் ஊற்றுறதுனால. என்ன நீ நீங்கள் மதினீட்டில் வந்து சில்லி சிக்கன்டே வருது, சில்லி இறால் வந்து ரெடி பண்ணோம். இறால் வந்து ஃபஸ்ட் எடுத்து நான் பொறிச்சாச்சு. பொறிச்சு எடுத்து நாங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி அவங்க இந்த மாவுளம் போட்டு பொறிச்சாங்க, நாங்கள் மாவுளம் போடலை, சும்மா நார்மலாகவே பொறிச்சு எடுத்தோம். வெங்காயம்லாம் நல்லா பெருசாக வெட்டி, அதேமாதிரி மிளகாயும் நல்லா பெருசாக வெட்டி எல்லாமே ரெடி பண்ணோம். எப்படி இருக்கணும் வருங்க, நல்லா வெந்து பொறிச்சதுக்கும் அந்த புளிப்புக்கும் அப்படி இனிச்சு கலந்த மாதிரி இருக்கு. இனிப்பு புளிப்பு இதெல்லாமே கலந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், நடுவில் வச்சு தின்றுவேன். குடமிளகா இருக்கு, இறால் இருக்கு, அது கீழே வெங்காயம். சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜும் தூத்துக்குடி மீன் இருக்கும், அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.